தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் கோவையில் இருந்து செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், கோவையில் உள்ள பக்ரீத் கொண்டாட்டங்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களில் வந்து சிறப்பு தொழுகை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக ஆத்துப்பாலம், கரும்புக்கடை, பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையும் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூடி இங்கு வந்து சிறப்பு தொழுகையை வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த தொழுகையை தொடர்ந்து அவர்கள் வந்து இறைச்சிகளை வந்து 3 பங்காக பிரித்து அவர்களுக்கும் அவர்களது உறவினர்கள் நண்பர்களுக்கும் அதே போல ஆதரவற்றவர்களுக்கும் இதை வந்து வழங்கி ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்தும் புத்தாடைகளை அணிந்தும் வந்து கொண்டாடி வருகிறாங்க. தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு வெகு சிறப்பாக இந்த பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து கேட்கலாம் சார், கோவை மாவட்டத்தில் இந்த பக்ரீத் பண்டிகை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பாக இறைவன் கிருபையாக இந்த பக்ரீத் தியாக திருநாளை மிக மகிழ்ச்சியோடு அனைவரும் ஒன்று கூடி பெருநாள் தொழுகைக்காக இந்த திடலில் ஒன்று கூடியுள்ளோம். வல்ல இறைவன் நமக்கு செய்த கிருபை என்றுதான் நினைக்கின்றோம். இன்று நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஒன்று கூடியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுக்கு. இந்த ஆண்டு எவ்வளவு மக்கள் வந்து கூடியிருக்காங்க பள்ளிவாசல்ல? பக்ரீத்ல என்ன சிறப்பு சார்? இந்த தியாக திருநாளை தொழுகைக்காக வடமாநில சகோதரர்களும் அதிகமாக இங்கு ஊருக்கு போகாமல் தங்கியிருந்து அவர்களும் இங்கு தொழுகைக்காக வந்திருக்கின்றார்கள். மொத்தமாக ஒரு 15,000 நபர்களுக்குள் தொழுகையை நடத்த வந்திருப்பார்கள் என்பது எங்களுடைய கணிப்பில் தெரிகின்றது. இவர்களுக்கு உண்டான எல்லா சிறப்பு ஏற்பாடுகளையும் நம் ஜமாத்தை சேர்ந்த முத்தவல்லி நிஜாமுத்தீன் ஒன்று கூடி இந்த பக்ரீத் பண்டிகை வந்து சிறப்பு தொழுகை மேற்கொள்வாங்க. இந்த ஆண்டு வடமாநில தொழிலாளர்களும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்லாமல் இங்கு பூ மார்க்கெட் பகுதியில் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களும் இந்த சிறப்பு தொழுகையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன்.